வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவாரோ அவர்தான் வேட்பாளர் என்று தமது தேர்தல் வியூக கணக்கை முதலிலே அறிவித்தவர் முதல்வர் மு க ஸ்டாலின். நாடும் நமதே, நாற்பதும் நமதே என்று தொடர்ந்து முழக்கமிட்டு வரும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் தமது கூட்டணி கட்சிகளுக்கு உரிய தொகுதிகளை இம்மாதத்திற்குள் இறுதி செய்ய முடிவு செய்துள்ளார். யார் யாருக்கு எத்தனை சீட் என்பதை தீர்மானிக்க ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பட்டியலை இறுதி செய்யும் பணியில் தீவிரமாக உள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து வியூகம் அமைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் யாருக்கு செல்வாக்கு அதிகம், யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை ரகசிய சர்வே மூலம் அறிந்து வைத்துள்ளார். அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலம் தேசிய அளவில் திமுக மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டுள்ளார். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய உத்தேச பட்டியல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அவை பற்றி இப்போது காணலாம்.